Hi friends, welcome to Tamil Foodie Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் கீர். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 கேரட் எடுத்துட்டு அதை தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்க போறோம். இது மாதிரி துருவி எடுத்துட்டேங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சிட்டு அதல கொஞ்சமா நெய் ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டை இதோட சேர்த்துக்கலாம். எல்லா கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி வதக்கும் போது கேரட் கீர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயத்தில் கேரட்டில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிருங்க. நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது சுகர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி சுகர் தான் சேர்க்க போகிறேன். மறுபடியும் நம்ம பாதி சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். சுகர் சேர்த்து 10 நிமிஷம் வதக்கியாச்சு. இதுலேயே நல்லா வெந்துருச்சுங்க கேரட்டு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சு பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் சிம்மில் வச்சு இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா பால் நல்லா திக்காயிருங்க. பால் நல்லா திக்காயி வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச கேரட்டை அதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லா கேரட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது சுகர் சேர்க்க போகிறேன். முன்னாடி பாதி சுகர் சேர்த்தோம், இப்போ பாதி சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே இருந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் திக்காயி வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது இதெல்லாம் உடச்சி வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். கேரட் கீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி பதத்தில் தாங்க இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான கேரட் கீர் ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிட்டு. உங்கள் வீட்டில் கேரட் மட்டும் இருந்தால் போதும், நீங்களும் வீட்டில் ஒரு சுவையான கேரட் கீர் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.